ஆண்டவர் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் தேவசேவன் சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதம் 25ஆம் தேதி காலை பொழுதில் அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கத்துக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தின் வாசிக்கை கேட்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனே, நாம் மகிமைப்படுவதாக. பவுலுடைய ஊழியத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன பண்ணாரு? கிருபையில வசனத்துக்கு சாட்சியாக இவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே அற்புதங்கள் நடைபெறும்படியாக கர்த்தர் அனுகூலமாக அனுக்கிரகம் பண்ணார். அதான் கோராபுத்தர் சொன்னால், தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான அடைக்கலமான துணையானவர். அந்த இடத்துல வசனத்துக்கு அனுகூலம் பண்ணும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். வயலை வாங்கி விதைச்சி தோட்டத்தை வாங்கி விதைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கர்த்தர் அது நல்ல விளைச்சலை தருவதற்கு அனுக்கிரகம் செய்வார். வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். உங்களுடைய ஊழியம் வளர்வதற்கு தேவன் அனுக்கிரகம், அவருடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. அவருடைய இரக்கம், அனுக்கிரகம்னா எல்லாம் கலது. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய துணை, அவருடைய உதவி, இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் அனுக்கிரகம். ஆமென். சோத்ர தேவனுடைய இரக்கம் தானே. நம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி மலையாள பாடல ஒரு அற்புதமான ஒரு பாடல் உண்டு. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, அனுதினமின் பதம் கதியே, அடியானு கிருபமதியே, வன்வினைகள் வந்திடுகில் பலயுலகில் என்று தயம், வல்லபனே என்ன பயம், வந்திடுமோ பின்னே பயம். எனக்கு அனுக்கிரகம் பண்ணுற ஆள் எங்கள் கூட இருக்கீங்கயா, எனக்கு என்ன கவலை? பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் அந்த உலகத்தில் என்ன வந்தாலும் சரி, உங்களே நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்ட்டு. ஆமென். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியில் அனுக்கிரகம் பண்ணுகிறவரை நோக்கி, ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட்டால், அழைத்தால், ஜெபித்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்? அதை மாற்றுவதற்குரிய அனுக்கிரகத்தை நமக்கு என்ன செய்வார்? நிச்சயம் அவர் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். லோத்து பார்த்தீங்களா, மலைக்கு போனால் எனக்கு எங்கேயா பக்கத்தில் அந்த சோவா இருக்குல்ல, அங்கே அனுப்புங்க, உங்கள் கண்ணில் அனுக்கிரகம்னா சரி போ, உனக்கு என் கண்ணில் அனுக்கிரகம் கிடச்சினார். அவன் அதுக்கு கூட போல, அது வேற சம்பவம். ஆனால் அவனுக்கு அனுக்கிரகம் என்ன செய்தார்? கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 20:18 பாருங்கள். ஸோ ஆதியாகம புத்தகம் 20:18 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 20:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிலமேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் அபிமேலேக்கருடைய வீட்டாருடைய கர்ப்பத்தை எல்லாம் அடைத்திருந்தார். அதே ஆபிரகாம் ஜெபித்த போது பிள்ளை பெறும்படியா அனுக்கிரகம் பண்ணார். உங்களுக்கு பிள்ளை இல்லை, வேலை இல்லை, திருமணம் முடியலை, வீடு இல்லை, எது இல்லை அப்படி இருந்தாலும் சரி, இந்த அனுக்கிரகம் பண்ணுகிற கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறத அவர் பார்க்கிறார். மனுஷன் கண்களை அனுக்கிரகம் கிடைக்கவே இல்லை, கர்த்தர் அனுக்கிரகம் உடையவர். அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், ஆசீர்வாதத்தை தந்து தேவன் என்ன செய்வார்? நிச்சயம் நடத்துவார். நாம் நல்ல பிதாவே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய அனுக்கிரகத்திற்காக ஜெபிக்கிறார்கள் அதையெல்லாம் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற அப்படின்னாலே இஷ்டம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு 6:00 கலந்து கொள்ள, நாளை மறுதினம் அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.